வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். இந்த 8 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டிருங்க, முக்கியமான விவரங்கள் என்னென்ன, இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மார்க்க மாஸ்க் இப்போ பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவையாடினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கப் பண்ணி கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்த்துட்டு பில் பண்ண கிளிப் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெலிவரி பண்ண வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கட் சுருக்கி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். தமிழகத்தின் கடலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று கூறி ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் நா புவியரசன் தெரிவித்துள்ளார். அதில் இலங்கை கடலோரப் பகுதியில் மற்றும் அதனை எட்டியுள்ள தென் தமிழக கடலோரப் பகுதி நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த பகுதி காரணமாக நவம்பர் 1 நவம்பர் 2 2 நாட்கள் மழை பெய்யக்கூடும். தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கடலூர் ஆகிய 8 மாவட்டங்கள் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட மாவட்டங்கள் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலக்கூடிய கனமழையும் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி, புதுச்சேரி, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னக்கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னக்கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். 3 தேதியும் தீபாவளி நாளான 4 தேதியும் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஒரு இடங்கள் இடிமிடக்கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்கள் இடிமிடக்கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வனம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளின் ஒரு சில பகுதியில் இடிமிடக்கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். குமரி கடல், மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடல் பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதியில் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் 3 தேதி வரை சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 தேதி அன்று லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.